ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழக அரசு ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்கு அதாவது பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேலை வாய்ப்புக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மினிமம் 18 முதல் மேக்ஸிமம் 55 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலான்னு அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு அரசு நிரந்தர வேலை வாய்ப்பு, பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், இது டெம்பரவரி கிடையாது. அதே மாதிரி இந்த வேலை வாய்ப்புக்கு எந்த ஒரு தேர்வுக்கான கட்டணமோலாம் கிடையாது. இதுக்கு ஆட்களை நேரடி பணி நியமனம் மூலம்தான் தேர்ந்தெடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான ஆரம்ப சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா, 19,500 முதல் 62,000 வரைக்கும் உங்களுக்கான ஆரம்ப சம்பளம் வழங்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தபால் மூலியமாகவும் அல்லது நேரிலையோ போய் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 ஜனவரி 2023 தான் இதுக்கான கடைசி தேதியாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு தகுதி விருப்பம் இருக்க 38 மாவட்ட தமிழக மக்களும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீ கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் வர வேலை வாய்ப்பை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் தான். மேலே டாப்பில் ரைட் சைடில் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. கடைசி 3 மாதத்துக்குள்ளே எடுத்து தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்துனேயே உங்களுடைய பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இரண்டாவது, உங்களுடைய பாலினம் ஆண் பெண் திருநங்க இது எதுவோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. மூணாவது, தந்தை கணவர் பெயர் அல்லது பாதுகாவலர் பெயர், நீ எந்த நேம் மென்ஷன் பண்ணணுமோ அந்த நேமை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான்காவது, பிறந்த தேதி மற்றும் வயது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. 4 மாதம் வருடம்னு தனித்தனியாக மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே மறக்காமல் இப்போ வரைக்கும் உங்களோட வயது என்ன அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். 5வது, உங்களுடைய கல்வி தகுதி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு மினிமம் நீங்கள் 8வது பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். உங்கள்கிட்ட ஓட்டுநர் உரிமம் இருந்துச்சுன்னா அதுக்கான டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது முன் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ், எங்கே வேலை செஞ்சீங்க, எத்தனை வருஷம் வேலை செஞ்சீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. 8வது, உங்களுடைய இப்போ நீங்கள் இருக்க கரண்ட் அட்ரஸ்ஸு கிளியராக என்னென்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பெயர், அதே மாதிரி உங்களுடைய டோர் நம்பர், உங்களுடைய ஏரியா நேம், அதே மாதிரி எந்த சிட்டி, அதே மாதிரி உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் மற்றும் உங்களுடைய பின்கோட், இதை எல்லாத்தையும் கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய சொந்த மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ இருக்க கரண்ட் டிஸ்ட்ரிக் எது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். 10வது, உங்களுடைய கைபேசி எண், உங்களுடைய மொபைல் நம்பர், எந்த நம்பரை கூப்பிட்டா உங்களை ரீச் பண்ண முடியுமோ அந்த நம்பருக்கு கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது உங்களுடைய மதம், இந்து, கிறிஸ்தவர், முஸ்லீம் மற்றும் இதர மதத்தினர், எதுவோ அதுக்கு மேலே டிக் பண்ணிக்கோங்க மறக்காம. கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உடல் ஊனமுற்றோர் யாராவது அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அதுவும் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. முன்னாள் இராணுவத்தினர் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே மறக்காமல் இடம் மற்றும் நாள், டேட் மற்றும் பிளேஸ் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. விண்ணப்பதாரரின் கையொப்பம்னு கொடுத்துருக்க இடத்துல மறக்காமல் உங்கள் கையெழுத்தை போட்டு அனுப்புங்க. கையெழுத்தை போடாமல் அனுப்பிச்சிடாதீங்க, கம்பல்சரி ரிஜெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் கையெழுத்து போடாமல் அனுப்பிச்சா. ஸோ மறக்காமல் உங்கள் கையெழுத்தை போட்டுக்கோங்க. அவ்வளோதான், உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம கிளியராக ஃபில் பண்ணிட்டோம். வாங்க மிச்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிற முழு விவரத்தையும் பார்க்கலாம். ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்கான வேலை வாய்ப்புக்கு உங்களுடைய கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் நீங்கள் 8வது பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. கூடவே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 18 முதல் மேக்ஸிமம் 42 வயது வரை உள்ள ஆண் பெண் மற்றும் திருநங்கைகளும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம்.
இந்த வேலை வாய்ப்புக்கு முன்னாள் இராணுவத்தினர் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வயது வரம்பு மேக்சிமம் 55, உடல் ஊனமுற்றோர் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா உங்களுடைய வயது வரம்பு மேக்சிமம் 52 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஆரம்ப சம்பளம் 19,500 முதல் 62,000 வரைக்கும் ஒரு மாதத்துக்கான சம்பளம் வழங்கறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸோ அல்லது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இல்லை அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ ஆட்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு எழுத்து தேர்வு அதாவது ரிட்டன் டெஸ்டெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்டர்வியூ வைப்பாங்க, அதில் நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டீங்க, செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணுவாங்க. ஆல்ரெடி நீங்கள் சப்மிட் பண்ண ஜெராக்ஸ் காப்பீஸ் வச்சு ஒரிஜினல் வச்சு நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுவாங்க. எல்லாமே ஒரிஜினலாக இல்லை ஃபேக்காக என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. எல்லாமே ஓகே அப்படின்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பையும் வழங்கிடுவாங்க. இது ஒரு அரசு நிரந்தர வேலை வாய்ப்பு, பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இது, டெம்பரவரி கிடையாது. இதுக்கு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி உள்ளே போய் எல்லாத்தையும் கிளியராக படிங்க. கீழே எண்டுக்கு போனீங்கன்னா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் கொடுத்துருக்கோம். நோட்டிஃபிகேஷனை கிளியராக படிச்சுக்கோங்க. A to Z எல்லாமே உங்களுக்கு ஓகே அப்படின்னா, அதுக்கு கீழேயே கடைசி 2 தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆல்ரெடி நம்ம காமிச்சது, அதை டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ப்ரிண்ட் அவுட் எடுத்துட்டு மறக்காமல் அது மேலே ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. ஃபோட்டோ ஒட்டி நம்ம சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அதில் மென்ஷன் பண்ணிவிட்டு, கீழே மறக்காமல் இடம் மற்றும் நாள் டேட் மற்றும் பிளேஸை மென்ஷன் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் கையெழுத்தை போட்டு அனுப்புங்க. கையெழுத்தை போடாமல் அனுப்பிச்சிட்டிங்கன்னா கம்பல்சரி ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ கையெழுத்தை போட்டு அனுப்பிச்சுக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் என்னென்னலாம் வச்சு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வச்சு அனுப்புகிற ஒவ்வொரு டாக்குமெண்ட்லேயும் மறக்காமல் உங்கள் கையெழுத்தை போட்டு அனுப்பிச்சுக்கோங்க. நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வச்சு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், டிரைவிங் லைசன்ஸ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையுமே வச்சுட்டு அனுப்பிக்கோங்க. இது இல்லாமல் ஒரு எம்டி போஸ்டல் கவரில் 30 ஸ்டாம்ப் ஒட்டி அதில் உங்களுடைய அட்ரஸையும் எழுதி அதையும் கூட வச்சுக்கோங்க. அது எதுக்கு அப்படின்னா, ஷார்ட்லிஸ்டான கேண்டிடேட்ஸ்க்கு கால் லெட்டர் அனுப்புவாங்க. நீங்கள் எங்கே வரணும், இன்டர்வியூக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அதை அனுப்புவாங்க. அதுக்கான கவர் தான் அது. அந்த கவரையும் கூட வச்சு நீங்கள் தபால் மூலமா விண்ணப்பிக்கணும் அல்லது நேரில் கொண்டு போய் கொடுக்கலாம். 2 ஆப்ஷன் தான், நார்மல் போஸ்ட் அல்லது நேரில் கொண்டு போய் கொடுக்கலாம். எந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி, மாவட்ட ஆட்சியரகம் வளர்ச்சி பிரிவு 3வது தளம், திருச்சிராப்பள்ளி 620001 அட்ரஸுக்கு ஒன்று நேரில் கொண்டு போய் கொடுங்க, இல்லை தபால் மூலமா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 January 2023 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். சாயந்தரம் 5 அவங்க கையில் கிடைக்கிற மாதிரி விண்ணப்பிக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா கம்பல்சரி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தான். அப்போ அந்த மாவட்ட மக்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியுமா அப்படி கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது. தகுதியும் விருப்பம் இருக்க 38 மாவட்ட பழங்குடியினரும் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். பழங்குடியினர் தவிர்த்து மற்றவங்க யாரும் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்க முடியாது. ஓகே மக்களே, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் ஒரு வேலை வாய்ப்பை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.